வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல பத்தி பேச போறோம்னா ஒரு எக்கோ சிஸ்டம் காயின் பத்தி பேச போறோம். சோ எதுன்னு கேட்டீங்கன்னா ஹார்மனி, அதாவது ஒன்னு சொல்லலாம், கூடவே ஷிப் அப்டேட்ஸ் அண்ட் பிட்காயின் பத்தி பேச போறோம் சொல்லலாம். சோ இந்த வீடியோ முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து மேக்டெக்தமிழ் இங்கே வந்து நோ டிராமா நோ கிளிக் பேட் பண்ணிட்டு இப்ப பாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்பர்களே, நீங்க நம்ம சேனல்ல முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் தட்டி விடுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோஸ் நோக்கிட்ட முதல்ல வந்து செய்யணும். வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஒரு செகண்ட் நேரத்தை நீங்க லைக் பண்ணதால நம்மளோட மோட்டிவேஷன் எப்பவுமே அனடெக்ஸாவே இருக்கு. ஸோ மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விட்டுடுங்க. எந்த டாபிக்ல போகலாம்? ஸோ முதல்ல நான் வந்து ஹார்மனி பத்தி பேசலாம், ஓகேங்களா? ஒன், ஸோ இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும் போது இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் டு கிரியேட் டீசென்ட்ரலைஸ் அப்ளிகேஷன், அதாவது டி ஆப்ஸ் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ பேசிக்கலா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ரிலேட்டட் காயின், அப்புறமா ஒரு ஸ்கேலபிலிட்டி ரிலேட்டட் காயின் சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க வந்து அவங்களோட வெப்சைட்ல பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒரு பஞ்ச் லைன் வந்து தெரியுது பார்த்தீங்களா? ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்படி பில்ட் ஆன் ஹார்மனி பிரிட்ஜ் டு ஆல் செயின்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதால தான் இது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்ம் காயின். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் டு கிரியேட் டி ஆப்ஸ் சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ இதோட ஃபவுண்டர் யார் ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது நீங்க பாருங்க சீன்ல, இப்படி இவரோட இதோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டீஃபன் டி எஸ் இ. ஸோ இந்த ஹார்மனி பிளாட்ஃபார்ம் இல்லை ஹார்மனி ஃபவுண்டேஷனுக்குள்ள யார் யார் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா former employees of Google, Amazon, Microsoft, இந்த மாதிரி employees எல்லாம் இது மேல development பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா. சோ கண்டிப்பா future ல சமையான ஒரு coin வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லீங்களா? சோ இப்போ கூட பாத்தீங்கன்னா நிறைய வந்து traction கெச்சிட்டு இருக்கு. harmony என்னது, harmony என்னது இங்க பேசிட்டு இருக்காங்க harmony பத்தி. சோ கொஞ்சம் கொஞ்சமா இப்போதான் exposure கெச்சிருக்கு harmony பத்தி. அப்புறமா இது வந்து பாத்தீங்கன்னா 2017 வந்து இந்த foundation start பண்ணாங்க. அதோட token தான் 1 token, அதாவது harmony token னு சொல்லலாம். சோ அடுத்ததா நீங்க பார்க்கலாம் screenல cross chain interoperability னு போட்டுருக்காங்க. சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி ஒரு ஆப் வந்து நீங்க வந்து ஹார்மனி மேல கிரியேட் பண்றீங்க டி ஆப்ஸ் சொன்னா, சோ அது வந்து EVM ஆ இருந்தாக, அதாவது எத்தீரியம் வர்ச்சுவல் மெஷின் கம்பாக்டபிள் இருந்தாக, அந்த ஹார்மனி மேல கிரியேட் பண்ணிருக்கிற ஆப்ஸ் வந்து எத்தீரியம் மேல ஓடும், அப்புறமா எத்தீரியம் மேல கிரியேட் பண்ணிருக்க டி ஆப்ஸ் வந்து ஹார்மனி மேல வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் இல்லீங்களா? பட் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கிராஸ் செயின் ஆப்பரபிலிட்டினால அவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது பாத்தீங்கன்னா ஃபிளைட் செயின் ஆர்கிடெக்சர் சொல்லலாம். சோ அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி எந்தெந்த பிளாக் செயின் வந்து POS ஆகட்டும், POW ஆகட்டும், அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக். ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் உங்களுக்கு தெரியும், பிட்காயின் வந்து ப்ரூஃப் ஆஃப் ஒர்க், அப்புறமா எத்தீரியம் கூட ப்ரூஃப் ஆஃப் ஒர்க்காக தான் இருந்தது, பட் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஃபோர்க்கால வந்து ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக்ல மாறிச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி பிளாக் செயின்ஸ் எந்த, அதாவது POW பிளாக் செயின் இருந்தாலும் சரி, POS பிளாக் செயின் இருந்தாலும் சரி, ரெண்டுமே வந்து அவங்க வந்து பிரிட்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இட் கனெக்ட்ஸ் போத் POW அண்ட் POS பிளாக் செயின்ஸ் போடலாம். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்சர் சொன்னேன் இல்லையா, ஸோ அதால வந்து கேஸ் ஃபீஸ் அப்புறமா காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ எஃபிஷியன்ட் மோஸ்ட்லி, அப்புறமா கேஸ் ஃபீஸ் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மின்னு வந்து போட்டிருக்காங்க. இந்த ஹார்மனோட ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம், முதலாவது வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்படி ஃபுல்லி ஸ்கேலபிள்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கேலபிலிட்டினா இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்ட் சொல்லலாம். ஸோ பேசிக்கலா ஹார்மனி வந்து கேன் ஹேண்டில் 2000 டிரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்ட் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்படி செக்யூர் ஷார்டிங் போட்டிருக்காங்க. ஸோ ஷார்டிங்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பிளாக் செயின் வந்து செக்மெண்ட்ஸ்ல வந்து ஒடிச்சு இல்ல பிரிச்சு அதை வந்து வேலிடேட் பண்றதுன்னு சொல்லலாம். சோ பாத்தீங்கன்னா இப்படி எஃபிஷியன்ட் அண்ட் ஃபாஸ்ட் கன்சென்சஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லீங்களா? சோ இது என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, இவங்க வந்து டிஃப்ரெண்டான ஒரு அல்கோரிதம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி லீனியர் ஸ்கேலபிள் BFTன்னு போட்டிருக்காங்க இல்லீங்களா? சோ விச் இஸ் ஃபாஸ்டர், 100 டைம்ஸ் ஃபாஸ்டர் தென் PBFT. சோ BFTன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது, இது பாத்தீங்கன்னா பைசைன்டைன் ஃபால்ட் டாலரன்ஸ் சொல்லலாம். சோ இது பாத்தீங்கன்னா டீடைலா வந்து நம்மளோட ஃபேண்டமோட வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். சோ அதை பார்க்கல மறக்காம கிளிக் பண்ணி ஐ பட்டன்ல பாத்துக்கங்க சொல்லலாம். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்ல கூட லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணி பாத்துக்கங்க சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து எவ்வளோ ஸ்பீட் ப்ரோ ஃபாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் சொன்னீங்க இல்லையா? ஸோ அது வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, இவங்களோட ஃபைனாலிட்டி இப்படி ட்ரான்சாக்ஷன்ஸ் எவ்வளோ நேரம் ஆகுனா, பட் அதோட ஃபைனாலிட்டி, ஸோ ட்ரான்சாக்ஷன் கன்ஃபர்மேஷன் சொன்னால், ஸோ அது வந்து 2 seconds வந்து போட்டிருக்காங்க. அப்புறமா ஸ்பீட் ஏற்கனவே சொன்னது தான் 2 seconds. அப்புறமா நம்பர் ஆஃப் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து 2000 TPS, அதாவது ட்ரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்டு. அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட். ஸோ காஸ்ட் வந்து அந்த அளவுக்கு கம்மி கிடையாது. ஸோ 0.1 ஹார்மனின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், பைனான்ஸ் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ 0.1 ஆக கிட்டத்தட்ட 1.36 ரூபாய் கிட்ட வருது, which is slightly higher than phantom. So phantom பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியா வந்து காஸ்ட் இருக்கு. அப்புறமா அதோட டிரான்சாக்ஷன் ஸ்பீட் கூட ரொம்ப அதிகமா இருக்கு. அப்புறமா டிரான்சாக்ஷன்ஸ் பர் செகண்ட் கூட கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். சோ ஃபைனாலிட்டி கூட பார்த்தீங்கன்னா சேம் தான் சொல்லலாம், 1 to 2 seconds. பட் கம்பேரபிளி இது வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் தான் சொல்லலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இதோட டோக்கனமிக்ஸ் பற்றி பேசலாம் ஓகேங்களா. ஸோ நான் வீடியோ சமயத்தில் அவைலபிள்னு கேட்டிங்கன்னா $0.21 இருக்கு, கிட்டத்தட்ட 15 ரூபாய் 36 பைசான்னு சொல்லலாம். ஸோ இதோட ஆல் டைம் எவ்வளோ போச்சு ப்ரோ அப்படின்னு கேட்போம். ஆல் டைம் பார்த்தீங்கன்னா $0.27 கிட்ட போனது, $0.37 கிட்ட போனது, கிட்டத்தட்ட ஒரு 27 ரூபாய் இல்லை 28 ரூபான்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இதோட சர்க்குலேட்டிங் சப்ளை எவ்வளோ ப்ரோ அப்படின்னு கேட்போம். சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா 11 பில்லியன் டோக்கன்ஸ் இருக்கு இல்லை காயின்ஸ் இருக்குன்னு சொன்னால், ஏன்னா பிளாக் செயின் அவங்களோட ஓன் பிளாக் செயின் இருக்கு. அப்புறமா அவங்களோட டோட்டல் சப்ளை, ஸோ டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா 13 பில்லியன் காயின்ஸ் இருக்கு இப்போ வரைக்கும். பட் அது பார்த்தீங்கன்னா இன்னும் மின்ட் பண்ணலாம், ஸோ மின்ட் பண்ணலாம் சொல்லலாம், விச் இஸ் ஈக்குவல் டு அன்லிமிடெட். ஸோ எப்படி எத்தீரியமில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து அன்லிமிட்டடாக இருக்குது, அதாவது வந்துட்டே இருக்கும், பட் அதோட விலை பார்த்தீங்கன்னா ஏறிட்டே இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஹார்மனிக்கும் ஆகலாம், ஏன்னா அதோட யூஸ் கேஸஸ்க்கும் அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இப்படி வந்து டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அப்புறமா ஸ்டேக்கிங் நீங்கள் பண்ணாங்க ஹார்மனியெல்லாம் காயின்ஸ் வந்து பேர்ன் ஆகும். பட் அந்த பேர்ன் ஆகுறதால இன்னும் மின்ட் பண்ணிட்டே இருக்கலாம், காயின்ஸ் வந்து இன்னும் சர்க்குலேட்டிங்ல வந்துட்டே இருக்கும். ஸோ அதால விச் இஸ் நெவர் கேன் பி டிஃப்ளனேஷரின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து சப்ளை வந்து ரொம்ப கம்மியாகவே ஆகாது, பேர்ன் ஆகிட்டனுமே அந்த சப்ளை வந்து அப்படி தான் இருக்கும்னு சொல்லலாம். எப்படி எத்தீரியம்ல இருக்கோ அதே மாதிரி தான் இதுக்கும் சொல்லலாம். பட் இதோட யூஸ் கேசஸ் பாருங்களேன், ஸோ கண்டிப்பாக நல்ல யூஸ் கேசஸ்னா ஃபாஸ்ட் டிரான்சாக்ஷன்ஸு, அப்புறமா நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அப்புறமா ஃபைனாலிட்டி, அப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட நியூ அதாவது ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம், அப்புறமா கனெக்டிங் ஆல் டைப்ஸ் ஆஃப் blockchains இல்ல bridging all types of blockchains. சோ இந்த மாதிரி யூனிக் யூஸ் கேसेस இருக்கு. சோ அதால ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஹார்மனி வந்து மேல போகும் அப்படிதான் என் தோணுது. பட் இத பத்தி நீங்க யாரே மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. நாம வந்து ஷிபைனு பத்தி பேச போறோம். சோ ஷிபைனு தரப்புல இருந்து ரெண்டு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி நீங்க இப்ப வந்து ஷிபார்ஸ் அதாவது அவங்களோட மெட்டாவர்ஸ்ல வந்து ஒரு லேண்ட் எசிடேட் லேண்ட வந்து வாங்கலாம் அப்படி வந்து போட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஷிபாய்ஸில் இல்லை மெட்டாவர்ஸில் ஒரு லேண்ட் இல்லை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குவீங்களா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிப் இஸ் பிகமிங் அ ஸ்டேபிள் காயின் அண்ட் நோ லாங்கர் மீம் காயின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேபிள் காயினா என்ன, ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் காயின் கேட்டிங்கன்னா யூஎஸ் பெக்ட் அதாவது அந்த காயின் பின்னாடி வந்து யூஎஸ் டாலரோட வேல்யூ இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்டிடியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியன் ருபீஸில் ஒரு டாலர் வந்து 75 இல்லை 76. ஸோ அதில் சேஞ்ச் ஆகிட்ருக்கும் இல்லைங்களா. ஸோ யூஎஸ் டாலர் எப்படி சேஞ்ச் ஆகும் அதே மாதிரி தான் யூஎஸ்டிடியும் சேஞ்ச் ஆகும், பியூஎஸ்டி கூட அப்படி தான் சேஞ்ச் ஆகும், யூஎஸ்டிசி கூட அப்படி தான் சேஞ்ச் ஆகும். ஸோ எந்தெந்த ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் யூஎஸ் பெக்டுன்னு சொல்லலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்னு போட்டிருக்காங்கன்னா ஷிப் இஸ் பிகமிங் அ ஸ்டேபிள் காயின். அப்படின்னா ஷிபாயினோட வேல்யூ வந்து யூஎஸ் டாலருக்கு ஈக்குவல் ஆகுமா? ஓகே, ஷிபாயின் வந்து ஒரு மீம் காயின் இப்போ கிடையாது, இட்ஸ் டிஎஃப்ஐ எக்கோ சிஸ்டம் காயின் சொல்லலாம். பட் ஸ்டேபிள் காயின் சொல்கிறது ரொம்ப ஓவராக தெரியுது அப்படிதான் எனக்கு தோணுது, வேற எனக்கு வந்து சொல்ல தெரில. பட் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இருக்கேன் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக தான் நம்ம டைரெக்டாக இந்த மாதிரி கிரிப்டோ நியூஸ் பற்றி பேசுவாங்கங்களா. ஸோ ரெண்டு முக்கியமான கிரிப்டோ நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ முதல்ல வந்து நான் வந்து இப்படி ஷார்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். இப்படி ரஷ்யா பார்த்தீங்கன்னா எந்த நாடு வந்து கிரிப்டோ பேன் பண்ண பார்த்தாங்களோ அதே நாடுலேருந்து ஒரு புல்லிஷ் நியூஸ் வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்க்கலாம் சீனில் ரஷ்யா இப்படி ஒரு ப்ரொபோசல் வச்சுருக்காங்க டு ரெகுலேட் கிரிப்டோ கரன்சி விச் கேன் பி ஸ்ட்ரிக்டர் தென் டாலர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா, லிட்டில் ஸ்ட்ரிக்டர் தென் டாலர்ஸ்ன்னு போட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ கீழே பார்க்கலாம் நீங்கள் என்னென்னு போட்டிருக்காங்கன்னா த பேங்க் ஆஃப் ரஷ்யா அப்புறமா கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ஒரு அக்ரிமெண்ட் வந்திருக்காங்க டு சர்க்குலேட் கிரிப்டோ கரன்சி இந்த கண்ட்ரின்னு சொல்லலாம். ஸோ இதுக்காக ஒரு டிராஃப்ட்டை வந்து அவங்க வந்து பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிராஃப்ட் வந்து மேபி February 18th வரலாம் அப்படி வந்து போட்டிருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சியெல்லாம் வந்து ஒர்க் ஆஃப் அ கரன்சி தான் பண்ணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா இட் கேன் பிகம் அ லீகல் டெண்டர். ஸோ என்னென்னு போட்டிருக்காங்க அனலாக் ஆஃப் அ கரன்சின்னு போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ சிம்பிளாக சொல்லலாம் இட் கேன் பி அ லீகல் டெண்டர். அப்புறமா அந்த கரன்சியோட இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் வந்து கிரிப்டோ கரன்சி ஹேண்டில் பண்ணலாம் சொல்லலாம். அப்புறமா என்னென்னு போட்டிருக்காங்கன்னா இப்படி டிஎஃப்இ அதாவது கிரிப்டோ கரன்சி இனிமே இங்கே வந்து டிஜிட்டல் ஃபைனான்சியல் அசட்ஸாக இருக்காது பட் டைப் ஆஃப் கரன்சியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து ஒரு ப்ரொபோசல் பண்ண போகிறோம் அதாவது ஒரு டிராஃப்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த டிராஃப்ட்டில் இதுதான் வரலாம் அப்படின்னு வந்து ஒரு ப்ரெஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க, இன்ன வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அவங்களோட ப்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா ரஷ்யா. ஸோ அவங்க தான் அதை வந்து ரிவீல் பண்ணிக்காங்க சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நடந்தால் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து வாலடிலிட்டி வேறு லெவலாக இருக்க போகுது. ஸோ அப் டு February 18th ஆகட்டும் இல்லை அன்றைக்கே February 18th வில் பி அன் இம்பார்ட்டன்ட் டேட்டுன்னு சொல்லலாம். ஸோ அன்றைக்கி வந்து வாலடிலிட்டி செம்மியாக இருக்கும். ஸோ நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் அடிச்சு தம்சம் பண்ணி காலி பண்ணி மேலே போயிடும் சொல்லலாம். பிட்காயின் அப் டு 50,000 கூட போகலாம் இப்படி ஏதாவது செம்மையான ஒரு நியூஸ் வந்தால். ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரஷ்யா வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து அதே மாதிரி தான் பிட்காயின் டோட்டல் ஆல் காயின்ஸ் இல்லாமல் டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆயிடுச்சு இல்லைங்களா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு புல்லிஷான நியூஸ்
வேல்யூஸ் வந்திருக்கு. ஸோ இதை வந்து எக்ஸாக்டா அப்படியே பிளே பண்ணாக்கா கண்டிப்பா பிட்காயின் வந்து 50,000 போறதுக்கு வந்து டவுட்டே இல்லைன்னு சொல்லலாம். பட் இதை பத்தி நீங்க இருக்கே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரூமர் போயிட்டு இருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி நெக்ஸ்ட் ஐபோன் வருது பாத்தீங்களா, ஸோ அதுல வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீச்சர் கொண்டு வரலாம் இப்படி டு அக்செப்ட் கிரிப்டோ பேமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட டேப் டு பே இல்ல பே டேப் ஏதோ ஒரு ஃபீச்சர் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதுல வந்து மர்ச்சன்ட்ஸ்க்கு கிரிப்டோ பேமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண கூட ஒரு ஃபீச்சர் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படின்னு வந்தாக்கா ஆப்பிள் இஸ் அடாப்டிங் கிரிப்டோன்னு சொல்லலாம். ஸோ கிரிப்டோக்கு இன்னும் நிறைய பூம் கிடைச்சிடும் இல்லை நிறைய வந்து இன்னும் சப்போர்ட் கிடைக்கும் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசுகிறோம். பிட்காயின் நான் விட சமயத்தில் $43,700 இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 3,270,000 சொல்லலாம். ஸோ பிட்காயின் வந்து ஃபேஸிங் ரெசிஸ்டன்ஸ் அட் 45,500, அப்புறமா கிவிங் சப்போர்ட் அட் 41,500 சொல்லலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து மூவ் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ கன்சாலிடேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 hour சார்ட் அப்புறமா 1 day சார்ட் அதில் பேசும்போது நம்ம வந்து பிட்காயின் ஏற்கனவே வந்து பேசியிருக்கோம், பிட்காயின் வந்து அந்த ஃப்ராக்டலை தான் ஃபார்ம் பண்ணி போயிட்டு இருக்கலாம் அப்படின்னு வந்து பேசியிருக்கோம். ஸோ அதால் ஃப்ராக்டல் ஃபார்ம் பண்ணி போனால் கண்டிப்பாக மறுபடியும் ஒரு 41,000 ஆகட்டும் இல்லை 40,000 ஆகட்டும், ஸோ அங்கே வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ உங்களோட ட்ரேட்ஸை வந்து நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் நமக்கு இந்த வீடியோ முடிக்கும். நான் சொல்லிட்டு இதுதான் அந்த ஹார்மனி பற்றி, அப்புறமா கிரிப்டோ நியூஸ், அப்புறமா ஷிபா நியூஸ் அண்ட் பிட்காயின் பற்றி பேசிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் கே மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தள்ளிவிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் வாங்கி முதல் அவசியம் நம்மளோட மேக்டெக்டமிழ் டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே கூட இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ எத்தனை சந்திக்கு வரை சிஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் நல்லா இருங்க, பாதுகாப்பாக இருங்க. நன்றி, வணக்கம்.